Hey guys, welcome back to our channel. So, what are you going to do now? ஒரு பஸ் ட்ரிப் பண்ண தான் போகிறோம். ஸோ ராமநாளைக்கு அப்புறம் என்னடா திடீர்னு பஸ்ஸில் போகிறோம்னு பார்க்கீங்களா? பைக்லேயோ இல்லை காரில் போகிறதுக்கு பெட்ரோல் இல்லை. பாருங்கள் பெட்ரோல் சைட்டில் எவ்வளோ க்ரௌட் நிற்கிதுண்டு. ஸோ ஃபுல்லாக இந்த க்ரௌடில் நின்று மறுபடியும் பெட்ரோல் அடித்து அப்படி அடித்தாலும் ஒரு 1500 ரூபா 2000 ரூபா அடிப்பாங்க. அதை அடிச்சு கூட ட்ரிப் போகிறது சாத்தியமே ஆகாது. ஸோ நீ பஸ்ஸில் போய் எப்படி இருக்க போகணும்னு தான் பார்க்க போகிறேன். இந்த பஸ் ட்ரிப் நம்ம இது போக இயலுமான. ஸோ இந்த பயணத்தில் நானும் என் ஃப்ரெண்டு தான் போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யட்டியான்தோட்டை இடத்துக்கு தான் போகிறோம். ஹட்டனுக்கு போகிற வழியில் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறிட்டு நான் பெருசாக க்ரௌண்டில் நின்று எனக்கு சீட் கிடைச்சி உட்காரத்துக்கு ஃப்ரெண்டுக்கு தான் சீட் கிடைக்கலன்னு சொன்னால் அப்படி உட்காந்துட்டேன். பெருசாக க்ரௌண்டில் இல்லை, யாருமே எல்லாம் சீட்டில் உட்காந்து போகிறாங்க. பட் என்ன பாட்டு தான் போய்கிட்டு இருக்குது, கோஆப்ரேட் வந்து பிரச்சனை தான் வந்துருக்குது, யோசிச்சு வந்துருக்குறேன். ஸோ இந்த இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் மரம், ரப்பர் பால் எடுக்கிறதுக்கு அதை வெட்டி அதில் பொளித்தீன் வச்சு கொட்டிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ரப்பர் மரம் தான் இருக்குது, பார்க்குறது சூப்பராக இருக்குங்க. ஒரே விஷயம் நான் நோட் பண்ணேன், கவர்மெண்ட் வந்து மாஸ்க் போடுத்தவரேன்னு சொன்னாலும் நம்ம மக்கள் யாருமே மாஸ்க் போடாமல் பஸ்ஸில் இருக்கவே இல்லை. ஸோ எல்லோரும் கவர்மெண்ட் சொல்ல கேட்காம தங்களோட சுகாதார நடவடிக்கைகளை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொழும்புலேருந்து ஏறி அவிசாவளின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த அவிசாவளிலேருந்து ஹட்டன் போகிற பஸ்ஸில் இருந்தால் தான் நாங்கள் போகிற யட்டியந்தோடலேருந்து போகலாம். ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த பெட்ரோல் கியூ அப்படி இருந்துக்கிட்டு இருக்குங்க. எந்த இது ஊருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இந்த பெட்ரோல் கியூ இருக்குதுங்க. ஹட்டன் போகிற பஸ்ஸில் வரட்டும் என்னடா பஸ்ஸில் க்ரௌடே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்காக இருக்குது. இப்போ ஒரு இடத்துல சாப்பிட்றது நீ படுக்காங்க, அதால் மக்கள் ரங்கினப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோத்துக்கு ஃபுல்லாக பேக்காக இருக்குது, நின்று கூட போக இல்லாது. காலம் 10 மணிக்கு பஸ் வந்தால் இவன் மதியம் 1 மணி வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 5 மணிக்கில் பயணம் சிப்படி இந்த மல்டிப்பாக எட்டி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. மார்னிங் பேச சாப்பிடல. ஸோ இப்போ மதியம் 2 மணி வழியாக செம பசி. ஸோ இப்போ ஃப்ரெண்டு வீட்டை போகிறதுக்கு முன்னே ரீச் பண்ணுறதுக்கு முன்னாள் எங்கேயாச்சும் இடத்துல நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கு ஃப்ரெண்டு வீட்டு ரீச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சுடத்துட சூடாக கொத்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னடா மதிய டைமில் கொத்து சாப்பிட யோசிக்காதீங்க, என்னோட சுடத்துட சாப்பிடணும். அதனால தான் கொத்து ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த கடைக்கு வந்த உடனே தம்பி பிரியாணி தம்பி பிரியாணி சாப்பிடுன்னு சொன்னார். பட் அப்போ தான் பிரியாணி நான் கொத்து ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு இங்கே பிரியாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால வர்ற எல்லாருக்குமே பிரியாணி சாப்பிட சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்தது பார்த்தீங்கன்னா ஜட்டியந்தோட்டில் ஃப்ரெண்டோட வீட்டை பார்த்து தான் வந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பஸ்ஸுகள் பிரச்சனைகள்லாம் கஷ்டப்பட்டு ஸோ வந்ததுக்கு அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோம். என் ஃப்ரெண்டு வீடு திரும்பி பார்த்தோம்னா என்ன ஒரு அழகான காட்சி ஒன்று கண்டு பாருங்க காட்டுறவங்களுக்கு. அப்படியே 6 நீர்வீழ்ச்சியிலேருந்து நீர் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே வந்து அங்காள் எடுப்போ வெயிட் பண்ணுங்கள் அப்படியே வர காட்டுறேன். அதான் மைண்ட் பண்ணுவோம் இது என்ன இப்படி தான் வாழலாம். நானும் எங்கேயும் போயிலையாம். கமண்ணேப்பா ஆப்பையோட வந்து மேக வீடியோ கட்டுப்படலாம். அப்போ கௌரத்னே அப்போ வித்துற எண்ணி ஆ மெதிரி மெதிரி அப்போ கிம்பிள தீரங்களுக்கு போனே என்ன போகுது பழனியம் நம்ம கூட வந்து 3 கல்லும் கழுகம் சுத்தமாக தண்ணிங்க. ஸோ
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ இதோட நான் ப்ளாக் இந்த ப்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இடங்களை விசிட் பண்ண மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்டா. மறக்காம நம்ம விழுந்து ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணி நமக்கு சப்போர்ட் தாங்க. ஸோ இன்னொரு சந்தேகம் அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ட்ரை சேஃப். பை பை. ஒரு வாய்ஸில் பை காய்ஸ். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறது மேலே ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தேன். அதாவது இலங்கையில் இருக்கிற மக்கள் ஜிப்பு ட்ரிப்பு அது போகலாம்னு பிளான் பண்ணிங்கன்னா தயவு செய்து போயிடாதுங்க. அதாவது நாங்கள் தனிப்பட்ட வாகனங்களில் போகலான்னா அதுக்கு முடியாது, நமக்கு பெட்ரோல் டீசல் இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா பஸ்ஸில் தயவு செய்து போயிடாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கை மக்களை இன்னும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா பஸ்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சிடுச்சு இந்த பெட்ரோல்தால் இல்லாததால். அதை விட பஸ்ஸில் போகிற ஆக்களோட எண்ணிக்கையும் கூடிடுச்சு. இதால் வெக்கேஷனோட ட்ரிப்போ பஸ்ஸில் போகணும்னு பிளான் பண்ணிங்க, தயவு செய்து அதை நிப்பாரிடுங்க. வீட்டில் நிம்மதியாக இருந்து கொள்ளுங்க. அதுதான் ஏன் ரெக்கமெண்டாக இருக்கும்.